Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அக்கா உங்க மேல இறக்கப்பட்டுதான் சரின்னு சொல்லிருக்காங்க, இல்லனா கோவத்துல கல்யாணத்தையே நிறுத்துன்னு சொல்லிருப்பாங்க. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. இந்திரா, என்ன இது அதிக பசங்க தரமா பேசிட்டு இருக்க? தேவையில்லாத விஷயத்துல தலையிடாம முதல்ல இங்க இருந்து போ. எதுப்பா தேவையில்லாத விஷயம்? இவங்க படுத்தின பாட்டுல நெஞ்ச புடிச்சிட்டு நடு ரோட்ல மயங்கி விழுந்தீங்களே, தேவையில்லாத விஷயமா? என்னடி சொல்ற? ஆமாமா, அவங்க போட்டு இப்படி பணத்தை குடு குடுன்னு பாடா படுத்தினா அப்பா மயங்கி விழாம என்ன பண்ணுவாரு? அப்பாக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா யாருமா பொறுப்பு? என்ன சம்பந்தி, சின்ன பொண்ண பேச விட்டு அசிங்கப்படுத்துறீங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு, நாங்களா உங்ககிட்ட பொண்ண குடுங்கன்னு கேட்டோம்? நீங்க தான் பெரிய இடம், பொண்ண கட்டி கொடுத்தா நல்லா வாழ்வான்னு தேடி வந்தீங்க. அப்ப கூட உங்களால எங்க அளவுக்கு சீர் செய்ய முடியாதுன்னு நான் சொன்னதுக்கு நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னது நீங்க தான். ஆனா இப்ப உங்க பொண்ணு என்னமோ என்ன கொலகாரி ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கா, நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமா, வரதட்சணைய கேட்டு ஒரு குடும்பத்தோட நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கெடுக்கறதும் கொலைக்கு சமந்தா. ஏய், வார்த்தைய அளந்து பேசு. நான் யார் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்க? நீங்க யாரு என்னன்னு எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். நாங்க பெரிய இடம் பெரிய பணக்காரங்கன்னு சொல்லிக்கிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட காசு காலையறவங்க தானே நீங்க? இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான், அடிச்சு பல்லங்களை எல்லாம் உடைச்சிருவேன். இந்திரா, தேவையில்லாம பிரச்சனையை வளர்க்காதடி, முதல்ல இங்க இருந்து போ. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், இங்க என்ன நடக்குது? இதெல்லாம் நல்லா இல்லையே. நீங்க குடுக்கற மாதிரி கொடுத்து பின்னாடி சின்ன பொண்ண விட்டு அசிங்கப்படுத்துறீங்களா? நல்லா இருக்குங்க உங்க நாடகம். ஐயோ சம்மதி, அப்படிலாம் எதுவும் இல்ல. அவ சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பேசுறா. அவளுக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன். யாருக்கு வேணும் உங்க மன்னிப்பு? Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.